ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் இன்கம் பார்க்கலாம். ஸோ எப்படி நீங்கள் காலேஜ்லேருந்தே ஈஸியாக ஜென்ரேட் பண்ணலான்ட்டு. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் வீடியோ, இந்த வீடியோவை நான் கிளியராக சொல்லிடுறேன். நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தரோட வீடியோவை இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் இதை எடுத்திருக்கேன். பிகாஸ் வந்து இதுதான் ப்ரூவன் வேஸ் இருக்குது. ஸோ இந்த 8 வேஸ் வந்து ரொம்ப முக்கியமான வேஸ். ஸோ அதை பற்றி கிளியர் கட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் வீடியோ, லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. ஸோ இந்த வீடியோ கிளியர் கட்டாக உள்ளார பார்க்கறதுக்கு முன்னாடி மூணு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணுவோம் என்ன வேஸ் ஆஃப் இன்கமாக இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் அ ஸ்கில் செட். வித்தவுட் அ ஸ்கில் செட் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு ஸ்கில் செட் இருக்கும். ஸோ அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணி நீங்கள் பில்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் யூ கேன் டேக் இட் ஃபர்தர். செகண்ட், நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்க ஸ்கில் செட்டை நீங்கள் ஸ்கேல் பண்ணணும். லைக் உங்களோட சரௌண்டிங், அதுக்கப்புறம் ஒரு பெரிய சரௌண்டிங், அதுக்கப்புறம் ஸோ உங்களோட ஸ்கில் செட்டோட ஒர்த் என்ன, அதை எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியும், அதோட பொட்டன்ஷியல் என்னன்னு பார்த்துட்டு அதை எப்படி ஸ்கேல் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிய ஆரம்பிச்சிடணும். அதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கணும். ஸோ அது செகண்ட் விஷயம். தேர்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, கிரியேட் அ மார்க்கெட் வேல்யூ. ஸோ இதுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் செட் இருக்கும். ஸோ அந்த ஸ்கில் செட் வந்து மார்க்கெட்டில் ஒரு வேல்யூ ப்ரோசஸ் பண்ணும். பிகாஸ் காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் அது பீப்புளோட லைஃபை ஏதோ ஒரு விதத்தில் என்ஹான்ஸ் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த ஸ்கில் செட் யூஸ் ஆகும். வித்தவுட் ஒரு பர்சனோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணாமையோ, அவங்களோட லைஃபை லைக் என்ஹான்ஸ் பண்ணாமையோ, என்ரிச் பண்ணாமையோ, உங்ககிட்ட இருக்க ஸ்கில் செட் வேல்யூவே இருக்காது. ஸோ இந்த மூணையுமே நீங்கள் பண்ணாதான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் சூப்பர் டூப்பராக. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. லைக் என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்குன்னு நான் ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் இன்கம் ஸ்ட்ரீம் சொல்கிறேன். யாராக வேணால் இருக்கும், ஹூமெவர் மேபி, ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது எப்படி ஏர்ன் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லலாம். ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மைண்ட் செட் இருக்கணும், ப்ராப்பராக பேஷன்ஸ் இருக்கணும். ஃபெயில் ஆவீங்க, இட்ஸ் ஃபைன். ஃபெயில் ஆகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுலேருந்து லெசன் லேர்ன் பண்ணிட்டு அடுத்த வழியே பார்த்துட்டு போகணும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இட் டேக் சம் டைம்ஸ். கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பேஷன்ஸாக இருக்கணும். அண்ட் மோர் ஓவர் உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட டைம், உங்களோட டெம்பரரி ஹாப்பினஸ் இதெல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உள்ளார போட வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் ஏர்ன் மணி. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங். ஸோ டீச்சிங் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம், ஆன்லைன் டீச்சிங், ஆஃப்லைன் டீச்சிங். ஆன்லைன் டீச்சிங்கில் பொட்டன்ஷியல் ஹை, ரிஸ்க்கும் ஹை. அண்ட் மோர் ஓவர் அதோட இன் ரிட்டர்ன் செம்ம டூ செம்ம மாசா சூப்பரா எடுக்கலாம். இன்னொரு வே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்லைன் டீச்சிங். சோ ஆஃப்லைன் டியூஷன், சோ ஆஃப்லைன் டியூஷன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஆஃப்லைன் டியூஷன்ல என்னென்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னா, நீங்க சூப்பரா ஏர்ன் பண்ணலாம். ஒரு 10 20 பேர் டியூஷன் எடுத்து சூப்பரா சம்பாதிக்கலாம். லைக் மினிமமா ஒரு 10 to 15000 சாலிடா பார்க்கலாம். அதே நீங்க பிரைவேட் டியூஷன்ஸா எடுக்கறீங்க, பர்టిక్యులரா ஒருத்தருக்கு ஹோம் டியூஷனா எடுக்கறீங்க, அந்த மாதிரி பண்ணீங்கன்னா சூப்பரா ஏர்ன் பண்ணலாம். லைக் யூ கேன் ஏர்ன் அரௌண்ட் 15 to 20000 per month. ஒரு பையனோ ஒரு பொண்ணுக்கோ நீங்க போய் ஒரு ஹோம் டியூஷன் எடுக்கறீங்கன்னா சாலிடா 40 to 50000 அவங்க கொடுப்பாங்க ஹோம் டியூஷன். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக இன்கம் ஸ்ட்ரீமை பில்ட் பண்ணலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் நெட்வொர்க்கிங் பண்ணும். ஜஸ்ட் ஒரு பக்கத்து வீட்டில் இருக்க பசங்களை வச்சு சொல்லித்தர ஆரம்பிங்கன்னா அது 4 பேர்த்த சொல்லுவாங்க, அவங்க 4 பேர்கிட்ட. இப்படி தான் பில்ட் பண்ண முடியும். எடுத்த உடனே நான் சூப்பராக ஏர்ன் பண்ணேன், நீ சொன்னால் வள்ளி வந்து ஒர்க் அவுட் ஆகலடா, ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ஜாயின் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ஜாயின் பண்ணுவோம், அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒன்று ரெண்டுலேருந்து தான் 100 போக முடியும், எடுத்தோடனே 100 போக முடியதில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டீச்சிங். ஸோ ஆன்லைன் டீச்சிங்கில் பொட்டன்ஷியல் அதிகம். பிகாஸ் சார்ஜிங் சூப்பராக பண்ணலாம், நிறைய சார்ஜ் பண்ணலாம். பிகாஸ் அங்கே வந்து எப்படி சொல்கிறது, வீட்டிலேருந்தே அவங்க பண்ணுவாங்க, நீங்களும் உங்கள் வீட்டிலேருந்தே பண்ணுறாங்க. அவங்களுக்கு ட்ராவலிங் டைம் எல்லாமே ஃபிசிக்கலாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்க போது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிகாஸ் அவங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்க போகிறதுல ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் வே ஆஃப் டீச்சிங்காக இருக்கும். ஜஸ்ட் உங்களோட ஸ்கில் செட் ரொம்ப அதிகமாக இருக்கணும். பிகாஸ் காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆன்லைன் டீச்சிங்கில். ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக ஆன்லைன் டீச்சிங் வந்து நான் வந்து எப்படி சொல்லுவேன்னா, ஸ்கில் செட்டை நல்லா பில்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹை பொட்டன்ஷியல், 50 to 60000 சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். செகண்ட் டைப் ஆஃப் இன்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூயிங் ஹோம் ஒர்க் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். லைக் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல், இட்ஸ் லைக் ஜெம் மேஜிக்னே சொல்லுவேன். இதை ஏன் எல்லாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட் சென்டர்னு இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் 10 to 20000 சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ப்ராஜெக்டை பண்ணி தரத்துக்கு. யூ கேன் கெட் தட். அவங்க ப்ராஜெக்டை மட்டும் ஃபிசிக்கல் ப்ராஜெக்ட் அங்கே வாங்கிட்டு நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்ட்டுமே டைப் பண்ணி கொடுக்கலாம். நிறைய அசைன்மெண்ட்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க போகிறாங்க. லைக் எவ்ரி செமஸ்டர், ஒரு செமஸ்டரோட ஸ்டார்டிங்லேயோ எண்டிங்லேயோ லீவ்லேயோ. ஸோ அந்த அசைன்மெண்ட்ஸில் நீங்கள் வாங்கி பண்ணி கொடுங்க, நல்லா ஏர்ன் பண்ணுங்க. 200, 300, 500 சார்ஜ் பண்ணுங்க. 50 pages, 60 pages 1000 rupees சார்ஜ் பண்ணுங்க, சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு நெட்வொர்க்கிங்கே பெருசாக இல்லை. நீங்கள் உங்கள் சீனியர்ஸ்ட்டு, ப்ரோ உங்கள் ப்ராஜெக்ட் என்ன கொடுங்க, நான் பண்ணித்தரேன், இவ்வளோ காசு கொடுங்க போதுன்னா கண்டிப்பாக எல்லாருமே கொடுப்பாங்க. ஸோ இது லீகல் இல்லீகல் அதெல்லாம் கவலையே படாதீங்க. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இதை பண்ணி தான் அவங்க வந்து அவங்களோட ஸ்கில் செட்லாம் என்ஹான்ஸ் ஆக போதா ஸ்டூடெண்ட்ஸ்லாம், அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த பேஸில் சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் 10th 12th ரெக்கார்ட் நோட்ஸ்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா
ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். நிறைய ஏர்ன் பண்ணலாம், ஜஸ்ட் எழுதி தரப்போறீங்க, ஒன்றுமே இல்லை, காப்பி பேஸ்ட். யோ அந்த வீடியோஸ் அந்த ஃபோட்டோஸ் புக்கை பார்த்து அப்படியே பார்த்து எழுதி தரப்போறீங்க, ட்ரா பண்ணி தரப்போறீங்க, அதுக்கு சூப்பராக பே வாங்க போறீங்க. அதை அப்படியே கரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பராக ப்ராஜெக்ட் சென்டர்ஸே வைக்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் சென்டர்ஸ் வந்து எதுக்காக ஒரு பையன் ப்ராஜெக்டாக பண்ணுறது அப்படியே இங்கே பண்ணுறாங்க அப்படிலாம் யாருமே பண்ணுறதே கிடையாது மேக்ஸிமம். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுங்க, ஃபினிஷ் பண்ணி கொடுங்க, சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் பக்கத்துல சீனியர் கிட்ட போய் நான் பண்ணித்தரேன் ப்ரோ, ஜூனியர் கிட்ட என்ன கொடுறா நான் பண்ணித்தரேன், அப்படியே சூப்பராக சம்பாதிக்கலாம். லைக் இன்சேன் அமௌண்ட் ஆஃப் மணி, லைக் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் வந்து சூப்பராக சம்பாதிக்கலாம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் இன்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆன்லைன் கோர்சஸ் ஆர் ஆன்லைன் இபுக்ஸ். இது எப்படி ஆரம்பிக்கலாம்னா ஜஸ்ட் எப்படி ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஒரு இபுக் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு படிச்சிங்கன்னா போதும், நாலு யூடியூப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போதும், ஈஸியாக பண்ணலாம். இபுக்ஸ் வச்சு என்ன பண்ணலாம், உங்களுக்கு அல்ஜிப்ரா தெரியும், பயாலஜி தெரியும், நோட்ஸ் பில்ட் பண்ணுங்கள். டென்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோட்ஸ் எப்படி பண்ணணும், எப்படி படிக்கணும், இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரும், அந்த கொஸ்டின்ஸ்லாம் வரும்னு உங்களோட ஸ்டாஃப் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டு நல்லா க்ளீனாக ஒரு இபுக்காக ரெடி பண்ணி சேல் பண்ணுங்கள், நல்லா சம்பாதிக்கிறேன். ஏன் இதை யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கே தெரியல. நானே ஒரு இபுக் ரெடி பண்ணுறதா இருந்துச்சு இல்லையா, நானே ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு ஆன்லைன் ப்ரொடக்டிவிட்டி டைம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கோர்ஸில் ஒன்றே ஒன்று விஷயம், நீங்கள் கோர்ஸ் அண்ட் இபுக்கில் பண்ண வேண்டிய ஒரே விஷயம்னா பீப்புளுக்கு வேல்யூ கொடுங்க, ஏமாத்தாதீங்க, ஏதோ ஒன்று ஏனாதோன்னு பண்ணாதீங்க. கோர்சஸில் ஹை பொட்டன்ஷியல் இருக்குது. ஃபேஸ்புக் ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ், இதெல்லாம் யூடியூப்பில் போய் எனக்கு எப்படி கற்றுக்கணும்னு பண்ணிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தருவாங்க. கற்றுக்கிட்டு ஆட்ஸ்லாம் ரன் பண்ணிங்கன்னா 2,000 பேர் 3,000 பேர் ஜாயின் பண்ணுவாங்க ஆன்லைன் கோர்ஸில். ஜஸ்ட் நினச்சி பாருங்கள், ஒரு 300-400 இன்வெஸ்ட் அவங்க உங்களுக்கு ஒரு கோர்ஸுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா இன் ரிட்டர்ன் 3 lakhs 4 lakhs சூப்பராக சம்பாதிக்கலாம். சாலிடாக கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கில் செட் இருக்கும். யோகா சொல்லித்தரலாம், மெடிடேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரலாம், உங்களுக்கு ஜிம்னாஸ்டிக் தெரியுனா ஜிம்னாஸ்டிக் சொல்லித்தரலாம், ப்ரொடக்டிவிட்டி தெரியுனா ப்ரொடக்டிவிட்டி, கோடிங், ஃபேஷன், வேறு என்ன இருக்குது, டைம் மேனேஜ்மெண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது இதுன்னு அவ்வளோ இருக்குது. ஜஸ்ட் கூகுளில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் முடிங்க, அதை அப்படியே ஒரு கோர்ஸாக செல் பண்ணுங்கள், என் நம்பர் ஆஃப் பொட்டென்ஷியல் இருக்குது. ஜஸ்ட் உங்கள் டைம் அண்ட் ஹார்ட் ஒர்க்கை போட்டிங்கன்னா செம்மையாக சம்பாதிக்கலாம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் இன்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்ட் ஒர்க். பீப்புளுக்கு ஒரு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, யாராக பண்ணி தராங்க மாட்டாங்களா, யாராக பண்ணால் பரவாயில்லையே அப்படிங்கிற போது நீங்கள் அந்த இடத்துக்குள்ளார போய் அதை சால்வ் பண்ணி முடிச்சு கொடுங்க, காசு சம்பாதிங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள், சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவே எனக்கு பாத்திரம் விளக்கு சொன்னால் 10 ரூபா வாங்குவேன், 10 ரூபா 5 ரூபா வாங்கிட்டு தான் செய்வேன். ஸோ எனக்கு நான் என்னோடய டைம் அண்ட் எனர்ஜி போட்டு நான் செய்கிறேன், நான் ஏன் காசு வாங்கக்கூடாது, எங்கள் அப்பா கடையில் போய் உட்காந்துனா 10 ரூபா வாங்குவேன் சின்ன வயசில் தான். ஸோ இப்படி தான் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஏர்னிங். பக்கத்து வீட்டு ஆன்டிக்கு வந்து நான் வந்து இப்போ தம்பி இந்த ஃபேனை கொஞ்சம் இது பண்ணி கொடுப்பா, லைட்டை மாட்டி கொடுப்பா, 5 ரூபா 10 ரூபா வாங்கிக்கோங்க, நோ இஷ்யூஸ். எதையுமே ஃப்ரீயாக பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அவங்களுக்கு அதை பண்ண முடியல, நீங்கள் அதை பண்ணி தரீங்கன்னா காசு வாங்கிட்டு பண்ணுங்கள், சும்மா பண்ணாதீங்க. த நெக்ஸ்ட் டாப் ஹையஸ்ட் பொட்டென்ஷியல் இந்தியாவில் இருக்கிறது, வேர்ல்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோடிங். நீங்கள் ஐடி ஃபீல்டு இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை நீங்கள் இனிமேல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்க போகிறீங்க, நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இது மாதிரி எடுக்க போகிறீங்கன்னா யூ ஹாவ் எல்லா லாட் ஆஃப் பொட்டென்ஷியல். அதோட பொட்டென்ஷியலே வேறு. வெப்சைட் பண்ணி கொடுங்க, ஃப்ரீயாக ஆப் பண்ணி கொடுங்க, ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். சும்மா எடுத்தோன்னே நான் 5,000 ரூபா 10,000 ரூபா வாங்குவேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா நோ ஒன் வில் கம் டு யூ, நோ ஒன் வில் கம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் காசில் பண்ணி கொடுங்க, பிகாஸ் அதிலே நீங்கள் ட்ரையல் என்ன பார்த்தா ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டே சூப்பராக நீங்கள் பண்ணுவீங்கன்னா பண்ண மாட்டீங்க, நிறைய கிராஷஸ் நடக்கும், நிறைய தப்பு நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிச்சு சூப்பராக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். பிகாஸ் இந்த ஏஜ்லேயே நீங்கள் கோடிங் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ரெசியூம் எடுத்து ஃபில் பண்ணும்போது சூப்பராக ரெசியூம் ஃபில் பண்ணுவீங்க. நீங்கள் இன்டர்வியூர்கிட்ட ஏதாச்சும் கோடிங் பற்றி கேட்டாங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், அண்ட் உங்களோட ஃபியூச்சரும் பிரைட்டாக இருக்கும். பிகாஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, கோடிங் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி என்ஹான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் ஜாப் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு நான் ஜாப்பில் இருக்கும்போது என்னோட கிளையன்ஸே 30 lakhs 40 lakhs 50 lakhs ஜஸ்ட் கோடிங்கில் ஏர்ன் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இன்சேன் அமௌண்ட் ஆஃப் மணி, அதோட ஒர்த் பொட்டென்ஷியலே வேறு. அதனால தான் எப்போ பார்த்தாலும் ஐடி ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஐடி ஃபீல்டில் நாம் பார்க்கறதுனா நார்மல் ஜாப்ஸ் 30,000 40,000 அதுலேயே ஹையஸ்ட் பெய்ட் ஜாப்ஸ்லாம் இருக்குது. மந்த்லி 5 lakhs 10 lakhs மந்த்லி 2 lakhs 3 lakhs யூ கேன் ஏர்ன் ஈஸிலி. ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க். நிறைய ஹேக்கத்தான்ஸ் ஜாயின் பண்ணுங்கள், கோடிங் காம்படிஷன்ஸ் ஜாயின் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, காம்படிஷன் ப்ரைஸஸ் வின் பண்ணுங்கள், பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வாங்குவோம், அது எல்லாத்தையும் உங்கள் ரெசியூமில் ஆட் பண்ணுங்கள். உங்கள் ரெசியூமில் ஆட் பண்ணும்போது இட் ஆட்ஸ் வேல்யூ டு யூர் ரெசியூம். எல்லாருமே சின்ன ரெசியூமாக கொடுப்பாங்க, நீங்கள் ஓ இவ்வளோ ஹேக்கத்தான்ஸ்ப்பா, இவ்வளோ கோடிங் காம்படிஷன்ஸ்ப்பா, நீ ஜெயிக்க கூட வேணாம், ஜஸ்ட் அது ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் ஆட் பண்ணிங்க, அவ்வளோ வேல்யூ இருக்கும். அது நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆப்பில் ஏதாவது ஃபால்ட்டு கண்டுபிடிச்சி கொடுத்தனா இவ்வளோ காசு, என்னோட ஹேக்கில் இது பண்ணி உனக்கு சர்டிஃபிகேட் தரேன். பெரிய பெரிய கம்பெனிஸில் இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் கிராக் பண்ணி ஏதாவது ஒரு ஃபால்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா யூ கோன் கில் திஸ் கேம் மேன், பிகாஸ் பொட்டன்ஷியல் ஹையாக இருக்கும். உங்கள் ரெசியூமில் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது வாவ், யார்கிட்டையுமே இதெல்லாம் இருக்காது. உங்கள்கிட்ட அதை உங்கள் ரெசியூமில் இருந்துச்சுன்னா
ஜஸ்ட் கோட் கில் திஸ் கேம். எவ்வளோ உங்கள் பொட்டன்ஷியல் இருக்குன்னே தெரியாது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நம்மளோட மேவரிக் ஃபேமிலி எத்தனை பேர் இதை நீங்கள் பண்ணி எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. யூ ஹேவ் லாட் ஆஃப் பொட்டன்ஷியல், திஸ் இஸ் த ரைட் டைம் ஸ்டார்ட். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப். ஸோ இதை நான் வந்து மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பிகாஸ் டைம் நிறையா போடணும். ஈவினிங் டைம் ஃபுல்லாகவே நீங்கள் அந்த பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணும். ஆனால் உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, எனக்கு நான் என்னோட பர்சனலுக்கு நிறைய காசு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்ட் டைம் ஜாப் இஸ் இஸ் சூப்பர் டூப்பர் திங். போய் உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், ஏதாவது கம்பெனிஸில் ஒர்க் பண்ணலாம், ஏதாவது குட்டி குட்டி மால்ஸில் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்ணதாக தப்பே இல்லை. நீங்கள் எதையுமே ஐயோ இவன் பார்த்தா எப்படி நினைப்பான், அவன் பார்த்தா என்ன நினைப்பான், இதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. பிச்சை எடுக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. இதை தவிர நீங்கள் எது பண்ணாலுமே தப்பு கிடையாது. எது பண்ணி சம்பாதிச்சாலுமே இட்ஸ் அப்சல்யூட்லி லைக் கிரேட் திங், ரொம்ப பெரிய விஷயம். இப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணீங்கன்னா எப்படி சொல்கிறது, மணி ஏர்ன் பண்ணும் அவ்வளோதான். ஸோ யூ ஹேவ் டு ஏர்ன் மணி ஃப்ரம் யுவர் ஸ்கில்ஸ். உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி வச்சு ஒர்க் பண்ணணும். ஸோ அது எது இது கேவலம், அது அசிங்கம் அப்படிலாம் கிடையாது. யூ நீட் மணி, அல்டிமேட்லி எவ்ரி ஒன் நீட்ஸ் மணி. அதுக்காக நான் வந்து நேர்மையாக ஒர்க் பண்ணுறேன், அவ்வளோதான் ராங் இன் திஸ். செவன்த் டைப் ஆஃப் இன்கம், நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து பொட்டன்ஷியல் அவ்வளோ ஹையாக இந்தியாவில் இருக்குது பார்த்தீங்கன்னா கான்டென்ட் கிரியேஷன். ஆல் ஓவர் த வேர்ல்டு, அதுவும் இந்தியாவில் ஆடியன்ஸ் அதிகம். ஸோ கான்டென்ட் கிரியேஷனுக்கு அவ்வளோ இருக்கு. நான் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், ஸ்டார்டிங்கில் 500 ரூபா 100 ரூபா ஏர்ன் பண்ணேன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட லாஸ்ட் டைம் வீடியோவில் சொன்னேன் ஐம் ஏர்னிங் லைக் 1 lakh 1.5 lakhs. ஏ இது யூடியூபர்ஸ்லாம் சொல்ல மாட்டேங்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதில் அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது, அதனால் சொல்ல மாட்டேங்கிறாங்களா? ஏன் நீங்கள் கண்ணு வச்சிருவீங்களான்னு அதனால் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. It has a lot of potential, man. ஏன்னா நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேஷனுக்கு ஸ்டார்டிங்கில் எதுவுமே தரப்போகிறது இல்லை, பட் ஒரு லாங் டைமாக பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் லாட் ஆஃப் மணி, நிறையா மணி தரும். 1 or 2 இயர்ஸ்க்கு கொஞ்சம் டல் அடிக்கும், கண்டிப்பாக காசு வரப்போகுதில்ல, பட் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் கான்டென்ட் கிரியேஷன் யூடியூப்பில் இறங்குனீங்கன்னா பிளாகிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, கான்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் அவ்வளோ இன்சேன் அமௌண்ட் ஆஃப் மணி ஏர்ன் பண்ண போகிறீங்க. 10 வருஷம் 15 வருஷம் சம்பாதிக்கிறதெல்லாம் 5 to 10 இயர்ஸில் ஈஸியாக சம்பாதிச்சிருவீங்க, ரொம்ப ஈஸியாக சம்பாதிச்சிருவீங்க. பட் ஃபஸ்ட் எடுத்துனே ரொம்ப டஃப்பாக இருக்கும். ரொம்ப ஃபஸ்ட் எடுத்தோன்னே யாருமே சூப்பராக பண்ண போகிறதில்ல, யாருமே ஃபஸ்ட்டு வீடியோவே சூப்பராக ஹிட் ஆக போகிறதில்ல. தட்ஸ் ரொம்ப ரேரான திங். பட் ஒரு லாங் ரன்னாக நீங்கள் பண்ணி லாங் டைமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன் ரிட்டர்ன் சூப்பராக தரும், நல்லா ஏர்ன் பண்ணலாம். லைவ் எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள். த லாஸ்ட் அண்ட் த ஃபைனல் 8th டைப் ஆஃப் இன்கம் உங்களோட லைஃப்பில் நீங்கள் எல்லாருமே பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் எல்லாருமே இது பொட்டன்ஷியல் இருக்கும், ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தெரில. ஸ்டார்ட் அப் பண்ண ஆரம்பிங்க, நிறைய ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நிறைய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபெயில் ஆவீங்க, நோ இஷ்யூஸ், நிறையா கற்றுப்பீங்க. லைஃப்பில் ஒரு ஆண்டர்பிரனராக ஸ்டார்ட் அப்பாக பண்ணிங்கன்னா லைக் யூ இன்சைன், யூ ஆர் சம்திங் லக்கி. யூ உன்னோட டைமோட கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கும், உன் டைம் உங்ககிட்ட இருக்கும். ஒரு ஸ்டார்ட் அப்னா இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டப்படுவேன், பட் ஒரு லாங் ரன்னாக பண்ணினா அதோட அவுட்புட், அதோட அவுட்கம், அதோட இன் ரிட்டன்லாம் நினச்சி பார்க்க முடியாத பொட்டன்ஷியல் கொடுக்கும். ஸோ இந்த லிஸ்ட்லேயே ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் எதுனா ஸ்டார்ட் அப்பில் தான் இருக்கும். பிகாஸ் உனக்கு பிடிச்ச டைமில் செய்யலாம், உனக்கு பிடிச்ச வேலையை செய்யலாம், உனக்கு பேஷன் இருக்கலாம், என்ன இதில் வேணாலும் நீ ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. பிகாஸ் இந்த காலேஜ் டேஸில் ஏன் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறேன்னா இந்த இடத்துல தான் நெட்ஒர்க்கிங் ஸ்டார்ட் ஆகுது. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கும், 4-5 பேர் சேர்ந்து மச்சான் உனக்கு இந்த வேலை தெரியுமா, எனக்கு இந்த வேலை தெரியும், நம்ம எல்லாம் இது எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி ஒரு வேலையாக நிறையா பண்ணலாம்டா, ஏன்டா நீ பண்ணக்கூடாதா, ஏன் நான் பண்ணக்கூடாதான்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட் இப்போ ஒரு ஃபுட் எடுக்கிறீங்க, ஃபுட் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஒரு ஷவர்மா கடை வைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஜாயின் பண்ணி வெஞ்சர் ஜாயின் வெஞ்சராக பண்ணிவிடுங்க. அவங்களே பேக்கிங் பண்ணிவிடுவாங்க, அவங்களே மார்க்கெட்டிங் பண்ணிவிடுவாங்க, அவங்களே ஆஃபர்ஸ் எல்லாம் சொல்லிவிடுவாங்க. ஈஸியாக நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நல்ல குவாலிட்டி ஹைஜீன் நல்ல டேஸ்டி ஃபுட்ஸாக கொடுக்க போகிறது. கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், பட் லாங் ரன்னாக சூப்பராக உங்களுக்கு அவுட்கம் தரும். இதுலேயே நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கிஃப்ட் பேக்கிங்ஸ் பண்ணுறாங்க, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. கிஃப்ட் பேக்கிங்ஸ்க்கு ஒரு கிஃப்ட் பேக்கிங்க்கு டைம் தான், எனர்ஜி தான் போட போகிறீங்க. 200-300 சாலிடாக பார்க்கலாம், 100 ருபீஸ் மினிமம் கேரண்டி. அதே மாதிரி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் 2000 ருபீஸ் கேரண்டி. ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், ஃபஸ்ட்டு சின்னதாக பர்த்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கப்புள்ஸ் இருப்பாங்க காலேஜில், அவங்களுக்குலாம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி நீங்கள் பர்த்டேலாம் நான் பண்ணித்தரேன்டா நான் பண்ணித்தரேன்டான்னு சின்ன சின்ன ஈவெண்ட்டாக ஆரம்பிங்க. காலேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் போக போக ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஈவெண்ட்ஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கலாம். ஸோ பொட்டன்ஷியல் ஹையாக இருக்குது, நீங்கள் தான் பண்ண ஆரம்பிக்கணும். அது இல்லாமல் கேக்ஸ், என்னோட நமக்கு தெரிஞ்சவங்களே ஃபஸ்ட்டு கேக் செய்ய ஆரம்பித்தாங்க, ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டாங்க யூடியூப் இதெல்லாம் பார்த்து கேக் செய்ய ஆரம்பித்தாங்க. 2-3 கஸ்டமர்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 1 இயர் கழிச்சு 50-60 ஆர்டர்ஸ் பர் மந்த். ஸோ சாலிடாக ஷீ வில் பி ஏர்னிங் 40-50 thousand. நினச்சி பாருங்கள், தனக்கு பிடிச்ச விஷயம் பேஷனாக ஜாலியாக ஹாபியாக ஆரம்பித்த விஷயம் இன்றைக்கி சம்பாதிக்கலாம். ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் அப்போட பொட்டன்ஷியல் நீங்கள் தெரியாமல் இருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்டார்ட் அப்போட பொட்டன்ஷியலை சூப்பராக தெரிஞ்சிக்க வேண்டிய டைம் இந்த காலேஜ் டைம் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜாலியாக இருங்க, பட் சீரியஸ் பிஸ்னஸ், காலேஜ் இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ். அந்த டைமில் ஜாலியாக நிறைய கற்றுக்கணும், நிறைய ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய ஃபெயில் ஆகணும், நிறையா கற்றுக்கணும். அப்புறம் நீங்கள் ரியல் லைஃப்குள்ளார வரும்போது யூ வில் பி ராக் ஸ்டார்.
யூ வில் பி ஏர்னிங் இன் மில்லியன்ஸ், யூ வில் பி ஏர்னிங் இன் லேக்ஸ். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த மேவரிக் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யோ மேவரிக். டாடா, பை பை, டேக் கேர், பீஸ் அவுட்.